பாண்டியன் நாளுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டுட்டேன். ஆமாம், மொத்தம் மூணு கருத்து ரொம்ப ஷார்ப்பாகவே முடிச்சிடுறேன். ஒன்று வந்து ஒன்றிய மைனாரிட்டி பிஜேபி அரசு இருக்கிற வர 24 மணி நேரம் அவங்க வந்து தேர்தலையும் விஷயம் 365 வந்து தேர்தலை மட்டுமே கருத்தில் எடுத்து அதுக்கான வேலையை தொடர்ந்து இந்திய அளவுலையும் மாநில அளவுலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, அப்போ அதை ஒரு சித்தாந்த அடிப்படையில் எதுக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை செய்கிறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது, இது வியூகம்தான், ரொம்ப தெளிவாகவும் செய்கிறாரு. ஒரு ஒவ்வொரு 3 மந்த்ஸ்க்கு வரட நம்ம இந்தியே கூட சொல்லியிருக்கேன், அவர் இந்த சித்தாந்த அடிப்படையில் தான் இது போகுது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்பார். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறாரு. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முந்தி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அந்த குறிப்பாக தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ரிசல்ட் வந்துச்சு, அருந்ததியர்களுக்கான 3%. ரெண்டு விஷயம் அதில், ஒன்று வந்து நமக்கு சாதகமான ரெண்டு விஷயம், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது உள்ளொதுக்கீடு கொடுக்கறதுக்குன்னு ஒரு முக்கியமான தீர்ப்பு. ரெண்டாவது, இந்த உள்ளொதுக்கீடு வந்து இது மாதிரி செஞ்சது சரி, அது போதுமானது அப்படிங்கிற மாதிரியும் அதை கொடுத்துருக்காங்க ரெண்டு. ஆனால் அதில் 3வது ஒரு 4 பேர் ஜட்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுதான் நமக்கு பெரிய ஆபத்தான விஷயம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரிமி லேயர் கொடுத்துருக்காங்க. இதுவரை எஸ்சி எஸ்டி விஷயத்தில் கிரிமி லேயரே கிடையாது இந்தியாவில். ஆபத்தான விஷயம் இது. எதுக்கு ஆபத்துனா, ஏற்கனவே ஓபிசியில் அந்த 27% மண்டல் கமிஷன்ல இவர் விபி சிங் வந்து அதை வந்து அமல்படுத்தின பிறகும் கூட கிரிமி லேயர் இருக்கு, இன்னமும் இருக்கு. இப்போ இடபிள்யூஎஸ்லையும் அந்த 800,000 அந்த கிரிமி லேயரை வந்து மறைமுகம் வச்சிருக்காங்க. இப்போ வந்து அதில் எல்லா ஏழைகளுக்கும் கொடுக்கல, அது வந்து இடஒதுக்கீடில் பலன் பெறாத சாதிகள் உள்ள இடபிள்யூஎஸ்ல கொண்டாந்து வச்சிருக்காங்க. அது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அது வந்து ஃபைனான்ஸ் பில்லாக கொண்டாந்து நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட்லேயே அது தீர்ப்பு வாங்கி வச்சுட்டாங்க. அப்போ இந்த எஸ்சி எஸ்டியில் இந்த 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 கிரிமி லேயர் கொண்டு வர்றது மொத்த இடஒதுக்கீடுக்கும் ஆபத்து. அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் 100 ஆங்கிளில் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ திங்க் 89-90 அந்த கலைஞர் பீரியடில் ஒரு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மருங்காபுரி எம்எல்ஏ ஏடிஎம்கேல இருந்தார் அவர், பொன்னுசாமி. அப்போ அவரும் நானும் வந்து அவர் பிஎல் ஈவினிங்கு நான் மார்னிங் கிளாஸ், அதனால் கிளாஸ்மேட் மாதிரி என்னோட இன்னொரு நம்பர் அவருக்கு நெருக்கமானவர். அப்போ அவரும் நாங்களும் பேசிக்கிறோம், அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து முதல் தலைமுறைக்கு நீங்கள் வந்து ஒரு 5 மார்க் கொடுக்கறத பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். அவர் போய் சட்டசபையில் பேசிடுறாரு. பேசின பிறகு என்ன பண்ணிடுறாரு, கலைஞர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அந்த வருஷமே அடுத்த வர வருஷமே அறிவித்து அது வந்து சட்டமாக்கிடுறாங்க. எப்போ அப்படின்னா, குறிப்பாக இன்ஜினியரிங் காலேஜ் இதிலெல்லாம் அப்போ கட் ஆஃப் மார்க் 200 இருக்கும், அதில் முதல் தலைமுறையில் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வர்றது கரெக்டாக. அது வந்து திருப்பி கோர்ட்டில் போய் அடுத்த வருஷம் இதாக இருக்குது. ஜெயரஞ்சகன் பேட்டியில் ஒருத்தர் சொல்கிறாரு, சேலத்தில் ஒருத்தர் இது மாதிரி வந்து இது மாதிரி அந்த ஒரு வருஷம் இருந்ததில் பலனஞ்சாவது இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு படித்து சேலம் அரசு கல்லூரியிலலாம் அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர் அமெரிக்காவில் போய் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து அந்த முதல் தலைமுறையை விட்டு 2வது தலைமுறையிலையும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு இந்த மாதிரி தான் கொண்டு வரணுமே ஒழிய எக்காரணத்தை கொண்டு பொருளாதாரத்தை இதில் சேர்க்கவே கூடாது, இது பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை யார் இது பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் சித்தாந்த அடிப்படையில் எடுத்துகிட்டு போகிற விஷயத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ வியூகம் அமைச்சு எப்படி 40-40 வந்தாங்களோ அதே மாதிரி அடுத்த இந்த உள்ளாட்சி தேர்தலையும் சரி 26 தேர்தலையும் இதை கொண்டு போகிறது உறுதியாயிடுச்சு. அப்போ அது வியூகம் அமைக்கணுமா வேண்டாமா, அமைக்க தான் வேணும். சரி, ரெண்டாவது இது மொத்தம் இது ரெண்டு சொல்லிட்டேன். 3வது கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முந்தைய அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவர் வந்து 4 முனை போட்டி தான் 26 சொல்கிறாரு. அவர் தொடர்ந்து மாநில தலைவர் இருக்கிறா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இருந்தால் கூட இல்லை, இன்றைக்கி அவர் மாநில தலைவர் தான் இன்றைக்கி இருக்கார், அதனால் அதையும் நான் ஒத்துக்கிட்டு தான் பேசுகிறேன். 4 முனை போட்டின்றாரு. எப்படி 26ல 4 முனை போட்டி வரும்? ஏற்கனவே 24ல 4 முனை போட்டி நடந்துச்சு, அடுத்த சில பேர் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அப்போ அதில் என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த அடிப்படையில் இல்லை, 4 முனை போட்டின்னா பாஜக தலைமையில் இப்போ இருக்கிற 4 அணி கரெக்டு, அதுதானே சொல்கிறாங்க. ஆஹா, அவர் மொத்தமே தமிழ்நாட்டில் திமுக எடப்பாடி தலைமையில் அப்படிலாம் பிரித்து சொல்லலை அவர். ஏன்னா அதில் வந்து சரி, அப்போ உங்கள் கருத்துப்படியே அப்போ யாரையும் சேர்த்து சொல்லிக்கிறாரு, அவர் பக்கம் சேர்த்துருக்காரு, அது யார் யார் அப்படின்ற கேள்வி வருது. அதையும் அவர் செல்வம் சொல்லுவாரான்றது எனக்கு தெரியல. இந்த இதோட ஏன் அதை சேர்த்து சொல்லணும்னா, அடுத்த 26ல அதை நோக்கி போகுது நம்ம தமிழ்நாடு. அப்படி தான் போகுது. திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் தலைமையிலே கூட ஒரு அணி அமையலாம். அப்போ 5 முனை போட்டியில் வரும். அதுதான் வர்றேன். அதாவது இப்போ இன்றைக்கு சொல்லிட்டீங்க சார், 4 முனை போட்டின்னு சொல்லிட்டீங்க.
சரி அது யாரு சரி தொடருங்க அதனால சரி சரி ஏழு சதவீத வாக்குகளை தரக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சியோட கூட்டணி அமைப்பு சரி அதனால ஒன்றிய பிஜேபி அரசு 7% இன்றைக்கு வந்து நாம் தமிழர் வந்து உறுதிப்படுத்திருக்காங்க மாநில கட்சியை அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க அப்ப நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல வரீங்களா குறைந்தபட்சம் 7% அது ஒரு 10% வாக்குகளை பெறக்கூடிய வலிமை உள்ள ஒரு ஆள் வந்துட்டா எங்களுக்கு வேண்டாம்னா இருக்கு சரி சொல்ல விரும்பல அப்ப கவர்னர் ஒரு கவர்னர் மாநாட்டுல ஒரு மோடி ஒரு மாதிரியும் அமித்ஷா ஒரு மாதிரியும் பேசி அப்படி ஒரு இருக்கிற பிரச்சனையில் இருக்கும்போது இப்போ கவர்னர் வந்து நாளையிலேருந்து பேச ஆரம்பிச்சிருவார் ஏன்னா இவர் இந்த 9 பேர் என்னமோ மாற்றினதில் இவர் பேர் வரல இவருக்கு பதவி முடியணும் ஆனால் என்ன தெரில என்ன சொல்லலை அப்போ இவர் வந்து இவர் போயிட்டு வந்திருக்காரு வந்தோடனே இவர் அடுத்த சனாதன கருத்தை வந்து அள்ளி விடுவார் இன்னும் 2-3 நாளில் அள்ளி விடுவார் விட்டோன்னா நம்ம வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதை வந்து பெரிய அளவுக்கு அடுத்து எடுத்துகிட்டு போக வேண்டிய நெருக்கடி நமக்கும் இருக்குது அதனால் சித்தாந்த அடிப்படையில் இது தொடர்ந்து நடக்க போது நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வியூகம் வந்து சரி அப்படின்னு சொல்ல வரோம் நீங்கள் குறுக்கு